அனைவருக்கும் வணக்கம். பிஜேபியின் தேர்தல் அறிக்கை வெளியாயிருக்கு. 2018 காஷ்மீர் மாநிலம் கத்துவா பகுதியில் 8 வயது குழந்தை ஆசிபாவை இந்து கோவிலுக்குள் வைத்து பூசாரி உட்பட 8 ஆண்கள் கற்பழித்து கொலையும் செய்தார்கள். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. ஆனால் குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாதுன்னு இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட பிஜேபியா பெண்களை பாதுகாக்கப் போகுது? மணிப்பூர் கலவரத்தில் குக்கி இன பழங்குடி பெண்களை நிர்வாண ஊர்வலம் நடத்தி இந்தியாவையே பதற வைத்த சம்பவம் நடந்தது. 150க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் கொல்லப்பட்ட போதும் கூட மணிப்பூர் செல்லாத பிரதமர் தான் அடுத்த ஆண்டை பழங்குடியினர் ஆண்டாக அறிவிப்பதாக கதை சொல்லிட்டு இருக்கார். நாட்டிற்காக தங்கப்பதக்கங்களை வாங்கி குவித்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு துறையின் தலைவரான பிஜேபி எம்பியால் பாலியல் சீண்டல் செய்யப்பட்டதை கண்டித்து கண்ணீர் மல்க போராட்டம் நடத்திய பெண்ணுக்கு இன்று வரை நீதி கிடைக்கல. அப்பேற்பட்ட பிஜேபியா பெண்களுக்கு விளையாட்டுத் துறையில் அதிக பங்களிப்பு கொடுப்போம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், டிவியை திறந்தாலே பாஜகவினர் பாலியல் சீண்டலில் கைது, போக்சோவில் கைதுன்னு தான் வருது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 1% வெளியில வருது. அதுலயும் அதிகபட்சமா நீங்க தானே வர்றீங்க. பெண்களை தெய்வமா மதிக்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கடந்த 10 ஆண்டுகளா கட்டவிழ்த்து விட்டுருக்கீங்க. இனியும் பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்களா?